ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். விவசாயிகளுக்குமே தன்னுடைய பொருளுக்கான விலையை விவசாயத்தால் பண்ண முடியும். பச்சைக்கிளை போடாம இந்த பச்சை போடாம அவர் சொன்னார், அதிகமாக பச்சை சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிட்டு தீக்கிரை போடாமல் சொல்றாரு, ஒரு டீ பன்னெண்டு ரூபா வாங்கி சாப்பிட்டு பஸ்ல எவ்வளோ டிக்கெட் 20 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் விவசாயம் மட்டும்தான் அந்த விளைவிக்கு கொண்டு அந்த பொருளுக்கு என்ன வருவாங்க தெரியாது, விளைவிக்க முடித்த பிறகு அந்த பொருளுக்கு என்ன வருவாங்க தெரியாது. அதை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போகும்போது சந்தையை அமைத்துட்டு விலையை வாங்கிட்டு போவாங்க. எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய அப்பா என்னோட முருகன் என் குழந்தை முருகா படித்து நான் படிப்பேன், அதை வந்து சந்தைக்கு அப்பா எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பீரோ சொல்லியோ ஒரு சந்தையாக முருகா எடுத்து போய் 5000 ரூபா பணம் கொண்டு வர காலம் உண்டு, 500 ரூபா பணம் கொண்டு வர காலம் உண்டு, அதே முருகன் அதே கத்தை. விவசாயத்திலிருந்து பயிர் காப்பீடு கடன் கெடுத்துக்கிட்டு நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் மோடியெல்லாம் முழுமையாக தெரிவிக்கிறாங்க. எங்களுடைய ஆசை இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் முன்னிதி கர்நாடகாவில் மத்திய அரசு 6000, மாநில அரசு 4000. கர்நாடகாவில் விவசாயி இருந்தாங்க 10,000 ரூபா வருகிறாங்க, உடனே 10,000 ரூபா 4,000 ரூபா மாநில அரசு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் ஒரு பொங்கலுக்கு ஒரு பட்சத்துக்கு விவசாயிகளுடைய வாக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் விவசாயம் தான் எதுவுமே புரிஞ்சிக்காத